நீரிழிவு நோயை குணப்படுத்துவது எப்படி? இது ஒரு டுபாக்கூர் மாதிரி தான் தெரியும். ஏன்னா நீரிழிவு அப்படிங்கிறது டயபெட்டிஸ்குள்ள ஒன்ஸ் போயிட்டாலே லைஃப் லாங் மெடிசன் சாப்பிட்டு தான் ஆகணும். அதுவும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்ததும் டாக்டர் சொல்லுவாரு, உங்களுக்கு மருந்தெல்லாம் வேணா வாக்கிங் போங்க, சரியாயிரும். வாக்கிங் போவாங்க, கொஞ்ச நாள்ல வந்து அப்பவும் கேட்காது, குறையாது. அடுத்தது மருந்து, ஃபர்ஸ்ட் வந்து லோ பவர், அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் ஹை பவர், அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஹை பவர். இப்படியே போய் 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 காலை ஒரு வேளை சாப்பிட்டது ரெண்டு வேளை, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இன்சுலின் வரைக்கும் போறவங்களும் உண்டு. ஆனா அங்க கியூர் ஆகுதா அப்படின்னு கேட்டா கியூர் ஆகாது. ஏன் அப்படின்னா, நம்ம எதை நோயின்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அது நோய் கிடையாது. நம்ம டயபெட்டிஸ நோயின்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது நோய் கிடையாது. உண்மையான நோய் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம ரத்தத்துல குத்தி பார்க்கும்போது டயபெட்டிஸ் எவ்வளவு இருக்கு, சக்கரை 150 இருக்கு, 200 இருக்கு, 300 இருக்குன்னு சொல்றோம்ல, அதுதான் நோயா அப்படின்னு கேட்டா அது நோய் கிடையாது. அது ரத்தத்துல இருக்கக்கூடிய சக்கரையுடைய அளவு மட்டும்தான். உண்மையான நோய் அங்க என்ன அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் அங்க உண்மையான நோய். அந்த நோயை அலோபதி வைத்தியத்தில் குணமாக்க முடியாது, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸால மட்டும்தான் குணப்படுத்த முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஆனா அதுவும் கஷ்டம்தான். பேலியோ மாதிரி சில விஷயங்கள்ல அதை வந்து ரிவர்ஸ் பண்றாங்க, பட் ஆனா அது வந்து பிராக்டிக்கலி நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு அதுல. ஓகே, அது எப்படி சரி பண்றது அப்படிங்கிறதுக்கு முன்னால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு வயிற்றுக்குள்ளதான் போகுது, ஆனா நம்ம கையாட்டுறோம், காலாட்டுறோம், தலையாட்டுறோம், எல்லாமே பண்றோம். அப்ப எல்லாத்துக்கும் எனர்ஜி எங்க இருந்து கிடைக்குதுன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து கிடைக்குது. அந்த எனர்ஜிய உடலில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தும் வேலையை ரத்தம் செய்கிறது. அப்ப அந்த ரத்தத்துல அந்த சத்தை எடுத்துட்டு போய் சேர்க்குது பாத்தீங்களா, அதுதான் வந்து குளுக்கோஸ். இப்ப நம்ம குத்தி பார்க்கும் போது குளுக்கோஸ் அப்படின்னு காட்டுது இல்ல, டயபெட்டிஸ் நம்ம சொல்றோம்ல சர்க்கரை அளவு, அது என்னன்னா நம்ம உடம்புல எல்லா இடங்கள்லையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சத்து. ஆனா அந்த சத்து வந்து எல்லா இடத்துலயும் கரெக்டா போய் சேர்ந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நோயே இல்லை. ஒரு சில உறுப்புகள் அந்த சத்தை போதுமான அளவுக்கு உறிஞ்சாது. அப்ப என்னன்னா அது வந்து ரத்தத்திலேயே தான் இருக்கும். இப்ப உதாரணமா நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து சத்து வந்து கை காலுக்கு மட்டும் இல்ல, உடல் உறுப்புக்கும் தேவை. லிவருக்கு வேணும், கிட்னிக்கு வேணும், ஹார்ட்டுக்கு வேணும், ஸ்பிளீனுக்கு வேணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் இன்டஸ்டைன், ஸ்மால் இன்டஸ்டைன், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புக்கும் சத்து தேவை. இதுல ஒரு 100 சத்து இருந்ததுன்னா 100 சத்து 100 10 ஆர்கனுக்கு பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஆர்கன் அந்த சத்தை உறிஞ்சலினா அந்த 10 எக்ஸஸா இருக்கிறது ரத்தத்திலேயே தான் இருக்கும். அந்த நேரத்துல என்ன நடக்கும்னா அந்த ஆர்கன் பலத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வரும். இப்போ உதாரணமா லிவர், லிவர் அதோட சத்தை உறிஞ்சல, அப்ப லிவருடைய செயல்பாடு குறையும் போது அடுத்தது கொலஸ்ட்ரால் வரும். ஹார்ட் அதோடைய ஃபங்க்ஷனை ஒழுங்கா செய்ய முடியாத போகும்போது ஹார்ட்ல பிளாக் வரும். இததான் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, சக்கரை இருந்தா வேற வியாதி வரும், சக்கரையை கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப நான் கேட்கறது என்னன்னா, சக்கரையை கண்ட்ரோலா வச்சிருக்கவங்களுக்கு வியாதியே வர்றது இல்லையா? வருது, ஹார்ட் பிளாக் வருது, லிவர் பிரச்சனை வருது, கொலஸ்ட்ரால் வருது, ஈவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த உண்மையான நோய் வந்து உள்ளே தான் இருக்கு. என்ன பண்றாங்க, நம்ம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை மட்டும்தான் குறைக்கிறாங்க, ஆனா அந்த நோய் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற நோய் உடம்புக்குள்ள இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம உடம்புல கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம், செல்ஸ், கோடிக்கணக்கான செல்ஸ். ஒவ்வொரு செல்லுக்கும் போதுமான அளவுக்கு குளுக்கோஸ் தேவை, அதை வந்து அந்த செல்ஸ் வந்து உறிஞ்சணும். அதை உறிஞ்சி எனர்ஜியா நம்ம உடம்பு கன்வெர்ட் ஆகி நம்ம ஆக்டிவிட்டிஸ் மூலமா அதை செலவு பண்ணணும். ஆனா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால, சரியான தூக்கமின்மைனால, இன்னைக்கு நச்சு பொருட்கள், நச்சு வாயு, ஃபாஸ்ட் ஃபுட், இப்படி பல விஷயங்களால நம்ம உடம்புடைய மெட்டபாலிசம் கெடும்போது செல்லுக்குள்ள போன குளுக்கோஸ் செலவிடப்படாமல் உள்ளேயே ஸ்டாக்னேட் ஆயிடுது. ஒரு ஒரு செல்லும் வந்து குட்டி குட்டியா இருக்கும். அந்த செல்லுக்குள்ள போன குளுக்கோஸ் அப்படியே உள்ள போய் டம்ப் ஆகி நின்றுது. அதை பயன்படுத்துற தன்மையை அந்த செல்கள் இழந்து விடுகின்றன. அதனால என்ன ஆகுதுன்னா, வெளியே இருந்து உள்ள மறுபடியும் குளுக்கோஸ் போறதில்லை, அதுதான் எக்ஸஸா இருக்கிறது, ரத்தத்துல ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படி ஓடும் போது அந்த ரத்தத்தின் சர்க்கரை அளவு கூடும் போது மற்ற உறுப்புகளுக்கும் பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா அதுவும் வந்து அந்த உறிஞ்சற தன்மையை ஒவ்வொரு உறுப்பா இழந்துட்டு வருது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில உறுப்புகள் இழக்கும்,
அதுக்கப்புறம் அது எக்ஸஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும். அப்ப அது அது போற இடத்துல எல்லாம் டேமேஜ் காஸ் பண்ணுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு உறுப்பா இது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப அந்த செல்லுல வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற டம்பா இருக்கிற அந்த குளுக்கோஸ் ரிலீஸ் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, திரும்ப அந்த செல்ஸ் வந்து சர்க்கரையை உறிஞ்சும் அளவுக்கு அது வந்து சரியாயிடும். அது எப்படி ரிலீஸ் பண்றது? ஆக்சுவலா செல்கள் கதவை அடைச்சிருது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லக்கூடிய ஒரு பவர் ஹவுஸ் இருக்கும், அதுதான் அந்த எனர்ஜியை செலவு பண்ணும். இப்ப இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்பங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிஸ்பங்க்ஷனின் காரணமா அந்த செல்கள் அது உறிஞ்சும் சர்க்கரையை குளுக்கோஸை உறிஞ்சும் தன்மையை இழந்து விடுகிறது. அப்ப அந்த செல்களை சரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, செல்ங்கிறது கை காலில் இருக்க செல் மட்டும் இல்ல, லிவர்ல, ஹார்ட்ல, கிட்னில, ஸ்பிளீன்ல, எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய லங்ஸ்ல இருக்கக்கூடிய செல்கள், அந்த செல்களுடைய தன்மையை புதுப்பிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரையை உறிஞ்சும், ரத்தத்துல இருக்க சர்க்கரை அளவு குறையும். இதுதான் வந்து கான்செப்ட். சரி, எப்படி அதை வந்து சரி பண்றது அப்படின்னா, நம்ம உடம்புல நம்ம சாப்பாடை உள்ள போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, டம்ப் ஆகிட்டே இருக்கும். இந்த செல்கள்ல இருக்கிறது எம்டி பண்ணவே முடியாது. நம்ம எப்படி எம்டி பண்ணலாம்னா, நாம வந்து ஸ்டார்வ் பண்ணோம் அப்படின்னா செல்களும் ஸ்டார்வ் பண்ணும். ஸ்டார்வ்னா என்ன? பசிச்சு இருந்தோம், நம்ம வந்து சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா அந்த செல்களும் பசித்திருக்கும். இப்ப செல்களுக்கு பசித்திருக்கும் நேரத்துல உள்ள டம்பா இருக்கிற எனர்ஜியை யூஸ் பண்ணும். யூஸ் பண்ணும் போது அந்த எனர்ஜி வந்து வெளியே போகும்போது அந்த ஸ்டாக்னேஷன் நடக்காது, புதுசா வரக்கூடிய குளுக்கோஸை அப்சார்ப் பண்ணும் தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக அது பெற்றுக்கொள்ளும். இப்ப அந்த ஸ்டாக்னேஷன் ஆனது, டம்ப் ஆனதை வந்து நம்ம சொல்ற மாதிரி எப்படி வந்து காலி பண்றது? அப்ப நான் சொன்ன, நாம பசிச்சிருந்தா அது காலி பண்ணும். இப்ப இதுக்காக தான் ஒவ்வொரு மதத்திலையும் விரதம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. எங்களுடைய இஸ்லாம் மதத்துல ரமலான்ல விரதம் அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனா நம்ம பசிச்சிருக்கிறோமா அப்படின்னு கேட்டாக்கா இல்ல, பல நேரங்கள்ல என்ன பண்றோம்னா விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய சாப்பிட்றோம். அது வந்து அந்த மாதிரி இல்லாம லேசான உணவோட நம்ம முடிச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ரமலான் மதத்துல முழுமையா அது வந்து சரியாகும், யாருக்கும் சக்கரை வராது. அதே போல ஒவ்வொரு மதத்திலையும் ரொம்ப அழகா அந்தந்த மத விளக்கப்படி விரதங்கள் இருக்கு. அதையெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணாலே நம்ம உடம்பு டீடாக்ஸ் ஆகி இந்த சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாமே வராது. வருடம் ஒரு முறை அதை நம்ம செஞ்சோம்னாலே நம்ம உடல் புத்துணர்வு பெறும். அது முடியல அப்படின்னா குறைஞ்ச பட்சமா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் நம்ம வந்து உடலை பட்டினி கிடக்க செய்ய வேண்டும். 12 மணி நேரம் அப்படின்னா என்னன்னா, நைட்டு 8 காலையில 8 தண்ணி குடிச்சுக்கலாம், வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. இதான் வந்து சிலர் அதிகப்படுத்தி 16 மணி நேரம்னு செஞ்சு இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த நேரத்துல உடம்பு பசிச்சு இருக்கும் போது உடம்புல டம்பா இருக்கிற குளுக்கோஸ் மட்டும் இல்ல, சில கொழுப்புகளும் சேர்ந்து கரையும். அப்படி கரையும் போது உடம்பு வெயிட்டா இருக்கிறவங்க வெயிட் குறைவாங்க, சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையிலிருந்து வெளியே வந்துருவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது 12 மணி நேரம் கேப்ல ஸ்டார்ட் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தி 14 மணி நேரம் அது போதுமானதா இருக்கும். ஆனா 12 மணி நேரம் நம்ம சாப்பிடலைங்கிறது நமக்கு ஒரு கஷ்டமே இருக்காது. 8 மணி அந்த காலத்துல இதுதான் வழக்கமா இருந்தது. எப்படி? சன்ரைஸ் டு சன்செட். ஏன்னா அப்ப மின்சாரம் கிடையாது. காலையில சன்ரைஸ்ல எழுவாங்க, ஏதோ பழங்கஞ்சியை குடிச்சிட்டு போவாங்க, ஒரு 11 கொஞ்சம் சாப்பிடுவாங்க, மாலை 7 எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க, 8 படுத்துருவாங்க. இதுதான் அந்த காலத்து வழக்கமா இருந்தது. ஆனா இன்னைக்கு நைட்ல முழிச்சிருக்கிறோம், ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது, ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்க, தாறுமாறான உணவு பழக்கம். சோ உடம்பு வந்து டீடாக்ஸ் பண்றதுக்கு நம்ம டைமே கொடுக்கறது இல்ல, இருக்க இருக்க குப்பை கூடையில போடுற மாதிரி தள்ளிக்கிட்டே இருந்து கடைசியில நோயில கொண்டு போய் விடுது. சோ 12 ஃபாஸ்டிங், அப்ப 12 நம்ம சாப்பிடல அப்படிங்கிறப்போ உடனே நம்மளுக்கு சக்கரை குறையாது. ஏன்னா 10 சேர்த்து வச்சிருப்போம், அதை வந்து ஓவர் நைட்ல மேஜிக் நடக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. பட் 10 சேர்த்து வச்சிருக்கிறத ஒரு 3 நம்ம டிஃபரன்ஸ் நல்லாவே பார்க்க முடியும். ஒரு 1 மாசம் 12 அதுக்கப்புறம் 13 ஒரு 2 உடம்பு அதை பழக்கப்படுத்தலன்னா 14 பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வேகமா நம்ம சர்க்கரையிலிருந்து வெளியே வர முடியும். ஆனா எடுத்தோன்னா 16 அப்படின்னு எடுத்தோன்னு அதிகமான நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லதல்ல, இட்ஸ் நாட் அட்வைசபிள். கிராஜுவலா தான் பண்ணணும், நம்ம உடம்ப அதை அடாப்ட் பண்ணணும். அதே போல அந்த மாதிரி வேகமா நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து சீக்கிரமா வெளியே வந்துருவோம், நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகி இருக்கணும்னா 12. ஸோ யாருக்கு வந்து சக்கரை வரல, ப்ரீ டயபெட்டிஸ்ல இருக்கீங்க, யாருக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கு, ஆனா நான் எங்கேஜ்ல தான் இருக்கேன், இன்னும் என்ன 40 ஆனா எனக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க, இப்ப இருந்தே அந்த 12 ஃபாஸ்டிங்க கட்டாயம் பின்பற்றுங்க.
காலையில் 8 மணிக்குனா நைட் 8 மணிக்கு முன்னாடி சாப்பாடை முடிச்சிடணும். இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எக்காலத்துக்கும் டயபெட்டிஸ் வரவே வராது. சரி, வந்துருச்சு, இப்போ இதை என்ன பண்ணுறது? இப்போ இதையும் நீங்கள் செய்கிறீங்களா? இது கூட நான் ஒரு டிப் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் அக்குபஞ்சரில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன், 2 டிப்ளமோ முடித்து ஏகப்பட்ட கோர்சஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் அக்குபஞ்சர் நாலேஜ் படி டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஸ்பிளீனில் ஏற்படக்கூடிய டேம்ப்னஸ், ஈரப்பதம். ஸ்பிளீனுக்கு சுத்தமாக டேம்ப்னஸ் பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஈரப்பதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டோட நாக்கை பார்த்தீங்கன்னா சைட்லாம் வந்து கொஞ்சம் குண்டடிச்ச மாதிரி இருக்கும், சைட்லாம் வந்து கொஞ்சம் பல்லு பதிஞ்ச மாதிரி இருக்கும், சிலருக்கு வந்து நாக்கே ஒரு திக்காக இருக்கும். அந்த ஸ்பிளீனில் இருக்கக்கூடிய டேம்ப்னஸ், அந்த டேம்ப்னஸை வந்து குறைச்சோம் அப்படின்னா தான் சக்கரை குறையும். இந்த டேம்ப்னஸை எப்படி குறைக்கிறது அப்படின்னா, ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஒரு சுவைகள் இருக்குது. இப்போ இனிப்பு சாப்பிட்டோன்னா டேம்ப்னஸ் கூடும். இதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு துவர்ப்பு சாப்பிட்டோன்னா ஈக்குவல் ஆயிரும். நிறைய பேர் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நெல்லிக்காய் துவர்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல்லிக்காய் வந்து சரியான துவர்ப்பு கிடையாது, லேசான துவர்ப்பு தான் அதில் இருக்குது, அதனால ஓரளவுக்கு தான் அது கட்டுப்படுத்தும். ஸோ நம்ம இனிப்பு சாப்பிட்ட உடனே, அல்லது சாப்பாடும் இனிப்பு தான் ஏன்னா அதில் குளுக்கோஸ் கண்டென்ட் இருக்குது ரைஸில், சாப்பிட்ட உடனே ஒரு சின்ன துண்டு துவர்ப்பு, இது 100 பங்கு இனிப்பு சாப்பிட்டோம்னா 1 பங்கு மட்டும்தான் துவர்ப்பு சாப்பிடணும். ஏன்னா அதிகமானாலும் நோய், குறைந்தாலும் நோய். அதனால எப்பவுமே ஒரு மாடரேஷனை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஒரு சின்ன துண்டு பச்சை பாக்கு இருக்கு பார்த்தீங்களா, பச்சை பாக்கு, எந்த இனிப்பு எந்த சுவை எதுவும் கலக்காம பியூரான பாக்கு, பச்சை பாக்கு, ஒரு துண்டு சாப்பிட்டீங்கன்னா சுகர் வந்து ஏறாது. இது வந்து அதை ஈக்குவல் பண்ணும் ஓரளவுக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துவர்ப்புக்கு உதாரணம் மாங்காய் கொட்டையை உடைச்சா உள்ளுக்குள்ள ஒரு பருப்பு இருக்குல்ல வெள்ளை கலர்ல, அந்த பருப்பு சரியான துவர்ப்பு. அதை எடுத்து நீங்க காய வச்சோ ஏதோ ஒரு விதத்தில் சேமிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, துண்டு துண்டாக போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, சாப்பிட்டதுக்கு பின்னால் ஒரு சின்ன துண்டு அதை மென்று சாப்பிட்டீங்கன்னா அந்த சர்க்கரை அளவு கூடாது, கூடாம அப்படியே மாடரேட்டாக நிற்கும். இது வந்து ரெண்டும் நல்ல மெத்தடு. ஸோ ஒருத்தர் வந்து நீரிழிவே குணப்படுத்தணும் அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைச்சா மட்டும்தான் குணப்படுத்த முடியும். வெறுமனே பிளட் குளுக்கோஸ் அளவை நீங்கள் கட்டுப்படுத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு கட்டுப்படும், அதுக்கப்புறம் அகெயின் அது ட்ரிகர் ஆகி மறுபடியும் வந்து அந்த மாத்திரை இன்னும் ஹை பவர் தேவைப்படுற அளவுக்கு இது அதிகமாயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு கண்டிப்பாக சுகர் பேஷண்ட் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.